இன்னொரு இடம், இன்னொரு காரணம் அரசு பள்ளிக்கு செல்லுவதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? நான் ஒரு சுயநலக்காரன், நான் ஒரு சுயநலக்காரன், நான் மொழிகளை தாண்டி மதங்களை தாண்டி ஜாதிகளை தாண்டி இந்த நாட்டை நேசிக்கிறேன், மக்களை நேசித்தாலும் கொஞ்சம் சுயநலக்காரன். என்ன தெரியுமா? என் தமிழ் மொழியை நான் மக்களுக்கு அதிகமாக நேசிக்கிறேன். யார் நேசுகிறார்கள்? நான் எங்கு பார்த்தாலும் வழி கேட்டாலே என்ன தெரியுமா? வழி கேட்டால் தனது வாகனத்தில் வருகின்ற பொழுது ஒரு ஆட்டோ ஒன்று நகரத்திலே வழிகாட்டினேன், வழி கேட்டினோம். போன வாரத்திலே கூட ஒரு கூட்டத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு ஆட்டோ ஒன்று நடத்திலே கேட்டோம். இந்த திருமண மண்டலம் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது, திருமண மண்டலம் எங்கே இருக்கிறது என்று கேட்டோம். அவர் ஆட்டோ ஒன்று, அவர் 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 ஏழாவது அல்லது எட்டாவது அல்லது தமிழிலே சொன்னார், செவன் அல்லது எயிட்டு படித்திருந்தார். அவர் சொன்னார், இந்த வழிகேட்டான் திருமண மண்டபத்தை கேட்டார். ஐயா ஐயா என்ன சொன்னார் சார், நேரம் நெட்ல ஸ்ட்ரெயிட்டா லெஃப்ட்ல போங்க. அவர் லெஃப்ட்ல போயிட்டு ரைட்ல டர்ன் பண்ணுங்க, ஸ்ட்ரெயிட்டா போகாதீங்க, ஸ்ட்ரெயிட்டா போங்க. போயிட்டு ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா ஒரு பெரிய ஹால் தெரியும் சார், அங்கதான் அந்த ஆபீஸ் இருக்கு, ஜெராக்ஸ் ஆபீஸ், அது காப்பல் இருக்கு சார். இவர் பேசுறது பாத்தீங்கன்னா தமிழ் தான், தமிழனுடைய நிலைமை பார்த்தீர்களா? இந்த பாகம்தான் இருக்கிறது தமிழர்களுடைய நிலைமை. எனவே நான் என்னுடைய மொழியை அதிகமாக நேசிக்கிறேன், அது எந்த மொழிக்காரர்களையும் விருப்பத்தினுடைய அடையாளம் அல்ல. என் தாயை நான் நேசிக்கிறேன், அந்த சுயநலத்திற்குள்ளோடைய அடிப்படையிலோ மனத்தினுடைய அடிப்படையிலோ ஜாதியினுடைய அடிப்படையில் எந்த மக்களையும் எனக்கு வெறுக்க தெரியாது. இந்த மண்ணை மக்களை உணவாக நேசிக்கிறேன், ஆனாலும் என் தாய்மொழியை நான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன். அந்த நேசிப்பதனுடைய அடையாளமாக இந்த மொழி இன்றைக்கு எல்லா இடத்திலும் அகர்ந்து போய்விட்டது. இங்கே குடம் பாருங்கள், இந்த மொழிக்கு இடம் இருக்கிறதா என்று இங்கே குடம் பாருங்கள். அந்த உணர்வு மொழி உலகையும் சேர்த்துத்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே. எனவே நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இன்றைக்கு எங்கேயுமே இல்லாத தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வது என்னுடைய அரசு பட்டியலிலே படிக்கக்கூடிய இந்த ஏழை குழந்தைகள் தான். எனவே சென்று செல்ல பொழுது நான் கூட மதுரை மாவட்டத்தின் திருவனந்தபுரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஏழைதான் என்ற கிராமத்திற்கு செல்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப பட்டியலே இந்த பிள்ளைகளை பார்க்கிறேன், அவர்களோடு உரையாடுகிறேன், உறவாடுகிறேன், உற்சாகப்படுத்துகிறேன், ஊக்கப்படுத்துகிறேன். அப்பொழுது கேட்கிறேன், ஒரு குழந்தை உன்னுடைய பேர் என்னம்மா என்று கேட்கிறேன். கார்த்திகா என்று சொல்கிறார், கார்த்திகா என்று சொல்கிறார், கார்த்திகா என்ன படிக்கிறாய்? நான்காம் வகுப்பு படிக்கிறேன் ஐயா. கார்த்திகா நீ எதிர்காலத்தில் என்னவாக விரும்புகிறாய்? நான் எங்கே போனாலும் கேட்பேன், நீ எதிர்காலத்தில் என்னவாக விரும்புகிறாய் என்று கேட்பேன். ஐயா நான் டாக்டராக வேண்டும் என்று சொல்கிறேன். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, அதற்கு முன்னால் டாக்டராக வந்து நிச்சயமாக வேண்டும், நிச்சயமாக எதற்காக டாக்டராக விரும்புகிறாய் என்று கேட்பேன். அதற்கு அந்த பிள்ளை ஏழை பிள்ளை என்ன தெரியுமா சொன்னது? ஐயா காசு சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னது, காசு சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னது, உண்மையை சொன்னது. எனதுதான் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் தான் உண்மையை பேசுவார்கள். நம்முடைய வயதை மற்றவர்கள் பெரியவர்கள்லாம் பேசுவதெல்லாம் பொய்தார்கள், பேசுவதெல்லாம் பொய். இந்த குழந்தை உண்மையை பேசுகிறது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஐயா காசு சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னது, இந்த சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு காசு சம்பாதிக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். உனக்கு இந்த வயதில் ஏன் காசு சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுறது என்று கேட்டேன். எதற்காக காசு சம்பாதிக்க ஆசைப்படுகிறாய் என்று கேட்டேன். அப்பொழுது அந்த குழந்தை என்ன தெரியுமா சொன்னது? என் கிராமத்து குழந்தை என்ன தெரியுமா சொன்னது? ஐயா நான் காசு சம்பாதித்து அரிசி பார்க்க வேண்டும் என்று சொன்னேன், காசு சம்பாதித்து அரிசி பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். எண்ணி பாருங்கள், என்னுடைய தேசத்தினுடைய முதுகெலும்பாக விளங்கக்கூடிய விவசாய பெருமக்கள் நெடுவாரியாக வாழக்கூடிய என் கிராமத்தில் என் கிராமத்து பிள்ளை, என் கிராமத்து பிள்ளை 70 ஆண்டுகால சுதந்திரத்திற்கு பின்னாலும் இந்த கிராமத்து பிள்ளைகளுடைய கனவு இருவேளை உணவாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு நிலை. எனவே இதை மாற்றப்பட வேண்டும் என்று படித்தவர்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும். படித்தவர்களாகிய